புத்தகம் வாசிக்கும் நேரமே உண்மையில் உயிரோடு உலாவும் நேரம். மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் அறிவுரை. புத்தகம் படிக்கும் பழக்கத்தை நாம் சிறுவயதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகம் படிக்கிற நேரம் ஒன்றுதான் நாம் உயிருடன் உலாவும் நேரமாக அறிஞர் பெருமக்களால் கருதப்படுகிறது. தினமும் வாசிக்க வேண்டும். கடந்த புத்தக திருவிழாவில் 12 புத்தகம் வாங்கினேன். மாதத்திற்கு ஒரு புத்தகம் என்று, ஆனால் இதுவரை 10 புத்தகம் மட்டுமே முடித்திருக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்தாவது புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கை கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் திறமை இருக்கிறது. அந்த திறமை எது என்று அறிந்து அந்த திறமையை வெளிக்கொணர நல்ல நிகழ்வுகளை இளைஞர்கள் செயல்படுத்த வேண்டும். வாசிக்கிற நேரமே நாம் உயிரோடு உலாவும் நேரம் என்று மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் புத்தகங்களோடு புத்தாண்டு நிறைவு விழாவில் கருத்துரை வழங்கினார். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம், வாசகர் வட்டம், தேசிய வாசிப்பு இயக்கம் இணைந்து புத்தகங்களோடு புத்தாண்டு என்று 4 நாட்கள் சிறப்பு நிகழ்வை நடத்தியது. அதன் நிறைவு விழா மாவட்ட மைய நூலகத்தில் வாசகர் வட்ட தலைவர் மரியசோசை தலைமையில் நடைபெற்றது. வந்திருந்தவர்களை துணைத் தலைவர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். அலுவலக கண்காணிப்பாளர் சங்கரன், ஒருங்கிணைப்பாளர்கள் நூலகர் முத்துகிருஷ்ணன், முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் கலந்து கொண்டு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து இலக்கியம் காட்டும் வாழ்வியல் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் தலைமை தாங்கினார். சங்க இலக்கியம் என்ற பொருளில் பெரும்புலவர் இளங்கோ, நாவல்கள் என்று பேராசிரியர் அந்தோணிராஜ், சிற்றிலக்கியம் என்று பேராசிரியர் ஜெயமேரி, ஐம்பெரும் காப்பியம் என்று முனைவர் க. சரவணகுமார், நெல்லை மாவட்ட படைப்பாளர்கள் என்று முனைவர் கோ. கணபதி சுப்பிரமணியன், கவிதைகள் என்று பேராசிரியர் ஹரிஹரன், இலக்கியங்கள் என்று ஜெயந்திமாலா ஆகியோர் கருத்துரை வழங்கினர். சிவராம் கலைக்கூடம் இயக்குனர் ஓவியர் கணேசன் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது. சிவராம் கலைக்கூட வளரும் சாதனையாளர் பவிஷ்யா முதல் முயற்சியாக 450 திருக்குறளை கொண்டு 5 அடி உயரத்தில் திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்தார். மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன் மாணவி பவிஷ்யா மற்றும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசளித்து பாராட்டினார். தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான், நூலகர் அகிலன் முத்துக்குமார், புலவர் ராமசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் நூலகர்கள் மகாலட்சுமி, ஜெயமங்களா, வேலம்மாள் மற்றும் வழக்கறிஞர் பாண்டியன், ஜோசப் ராஜ் மற்றும் வாசகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக மாவட்ட மைய நூலகர் முத்துலட்சுமி நன்றி கூறினார். மாணவி பவிஷ்யா திருவள்ளுவர் நாளன்று 1330 குறளை கொண்டு 13 அடி உயரத்தில் வரையவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.